நைஸ் நான் தான் ஷார்ப் இன்னைக்கு ஜிடிஎஃப் ஐல லாஸ் ஆண்டஸ்ல பயங்கரமான ஒரு சுனாமி போட்டு தாக்கிருக்கு. இந்த வீடியோல நம்மளுக்கு மொத்தம் மூணு டாஸ்க் இருக்கு. முதல் டாஸ்க் நம்ம மைக்கிளோட ஃபேமிலி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள காப்பாத்தணும். செகண்ட் டாஸ்க் நம்ம டிரைவர் சுனாமியில சும்மா சுத்தி பார்க்க வந்து பீச் ஓரமா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா, அவனையும் காப்பாத்தணும். மூணாவது டாஸ்க் சஸ்பென்ஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்கான நம்ம மைக்கேல் ஃபேமிலியை இப்ப நம்ம ரெஸ்கியூ பண்ண போறோம். சோ இப்போ மைக்கேல் இருக்க லொகேஷன் வந்து பாத்தீங்க, இந்த இடத்துல தான் ஒரு பில்டிங் கிட்ட எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கானா. குடும்பத்தோட ஷாப்பிங் போய் பயபுள்ள சுனாமில மாட்டிக்கிட்டு இருக்கான். துணி கிடைக்கு சுனாமிலேடா போவீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க? சாயிருந்தா இருந்தாலும் மைக்கேல் நம்மளோட நண்பன், சோ அவனை நம்ம கட்டி காக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஓகே, சிட்டி இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. ஏன்னா தண்ணி இவ்வளவு தூரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. பாதி தூரம் தான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சிருக்கு, மழை வேற பேஞ்சுகிட்டே இருக்கு. அதுதான் இதுல லைட்டா ஒரு காண்டான ஒரு விஷயம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாதி டிஸ்டன்ஸ் தான் வந்திருக்கோம், அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா சுனாமி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓ, கார்லாம் அடிச்சு வெளியே தள்ளுது. ஓகே, வேற ஏதாவது சந்து இருக்கான்னு பார்ப்போம். நம்ம அந்த லொகேஷன் வெளியே போய் பார்ப்போம். ஸோ இந்த தெருவும் வந்து பார்த்தீங்கன்னா மூடி இருக்கு. இந்த தெரு, ஓ மை காட், இந்த தெருவில் ஆளா அதோட மோசமாக இருக்கு. ஓகே, இந்த தெரு, ஓ மை காட், இந்த இடத்துலலாம் ஆளா ரொம்ப மோசமாக வருது. அடடடடா. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதாவது ஒன்று யோசிச்சு ஆகணும். அப்படி இல்லைனா மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனில் மாட்டிப்போம். ஓ, என் கார் ஆல்மோஸ்ட் உள்ளே போயிருக்கும். ஓகே, இருங்க இருங்க, எனக்கு இப்போ வந்து ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், கார் எடுத்து நேராக மிலிட்ரி பேஸ் போய் அங்கேருந்து ஒரு இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சா? ஷூ, ஆமாயா, கார் வீல் தான் நவுறுது, வண்டி நவுற மாட்டேங்குது. ஓகே, ஸோ கார் வெற்றிகரமாக ஊற்றிக்கிச்சு. பெரித்தனடா, ஏய் ஐயோ வேணாம்ப்பா, நான் கொல்ல விரும்பலப்பா. மக்களே, இனிமேல் நான் வந்து ஒரு சபதம் எடுக்கிறேன், யாரையும் இதுக்கப்புறம் ஜிடிஎல்ல நான் கொல்ல மாட்டேன். கஷ்டம்தான், பட் இருந்தாலும் இதுதான் உண்மை. பட் காரை திருடுவேன், கொல்ல மாட்டேன். எம்மாடி காரை கொடுமா. ஏய், இந்த காரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் வருது? அரிச்சந்த சொல்லு இமயத்தவில்லு இவனுக்கு வருதில். ஐயோ, லிரிக்ஸ் தப்பு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபீல் வரல. ஸோ இந்த கார் எடுத்து நம்ம நேரம் எங்கே போகிறோம்னா மிலிட்டரி பேஸுக்குள்ளே போகிறோம். ஏன்னா சுனாமி வந்து இங்கே சிட்டியில் இருக்க பாதி தான் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில, மேபி நம்ம மிலிட்டரி பேஸ் சைடு போய் பார்ப்போம். அந்த சைடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களா, அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து நம்ம மைக்கில் காப்பாற்றுவோம். இந்த மூணு டாஸ்க்கு முடிக்கிறதுக்குள்ளே நம்மளும் முதுகெலும்பு நவுந்துடும் போலயே. ஓ மை காட், யோ யோ யோ, என்னடா இது, அலைங்க இங்கேயும் வருது. யோ, இருங்க, இந்த அலைங்க அப்படியே தாண்டி போகும்போது நம்ம போயிடுவோம். கமான் கமான் கமான், போயிடு போயிடு போயிடு. எப்போ எவ்வளோ பெரிய அலடா அது, அந்த பில்டிங் ஆகிட்டு கேட்குறது. ஷூ, ஏன் முன்னாடி அலைங்க போயிட்டுருக்கியா? இருக்கு, நம்ம பேசாம பில்டிங் மேலே ஏறிடுறது உடல் நலத்துக்கு நல்லது, அப்படி ஏறி போயிட வேண்டியதான். ஓகே ஓகே, இங்கேருந்து ஒரு நல்ல வியூ தெரியுது, அலைங்க எவ்வளோ பெருசாக வந்துகிட்டு இருக்குன்னு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம மிலிட்ரி பேஸுக்குள்ளே போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேட் ரெடி. ஆக்சுவலி கைஸ், இங்கே சுனாமி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைவேஸ் இருக்கும், அந்த ஹைவேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம மிலிட்ரி பேஸ் போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிட்டரலி 0% தான் பாசிபிள். ஸோ நம்ம அங்கே போய் ஒரு ஃப்ளைட்டை எடுத்துட்டு வந்து நம்ம பசங்களை காப்பாற்றுறது அப்படிங்கிறது. கைஸ் வெயிட் செகண்ட், ஷூ வேற லெவல். ஆக்சுவலி இது ஏதோ ஒரு ஹியூமன் லேப்ஸா, இல்லை இது ஏதோ ஒரு யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். அங்கே ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு. ஏ வேற லெவல்ரா, மேபி நம்ம அந்த ஹெலிகாப்டர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைக்கில் காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மிலிட்ரி பேஸ் வரைக்கும் போக தேவையில்ல. கடவுள் இருக்கா அங்குமார், இது வந்து மைக்கிளோட நல்ல நேரமா இல்லை என்ன நேரம்னு தெரியலை. ஸோ இங்கேயே நம்மளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஹெலிகாப்டர் தூக்குனாலே போதும், நம்ம நேராக மைக்கில் போய் காப்பாற்றிடலாம். மைக்கிளுக்கு மறைமுகமாக ஏதோ ஒரு இடத்துல பெரிய மச்சம் இருக்குங்க, லக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம மைக்கிளுக்கு. ஓகே, இங்கே எனக்கு தெரிஞ்சு எந்த ஆளுங்களும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ஒரு ஃப்ளோர் மேலே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம மொட்டை மாடி போகிறதுக்கு ஏதாவது ஒரு லேடர் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ லேடர் இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஆக்சுவலி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஒருத்தவன் இருக்கான். டே, இந்த சுனாமியில் கூட சின்சியராக வேலை பார்க்குறானே, யாரா சாமிவேன்? இருங்க, அவன் கண்ணில் படாமல் அப்படியே கொடுக்கணும்னு ஓடி போயிடுவோம். ஸோ அந்த மொட்டை எனக்கு கண்ணு தெரிலன்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டு இவ்வளோ பெரிய உருவம் ஓடிக்கிட்டு இருக்கோம், கண்டுக்காமல் அங்கே உட்காந்துனுங்கிறான் அவன். ஓகே, வெற்றிகரமாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. ஸோ இங்கே எங்கே அந்த ஹெலிகாப்டர் இருந்துச்சு? எஸ், இங்கே தான் இருக்குது, வெறித்தனம். ஸோ எந்த ஒரு செக்யூரிட்டி கண்ணிலையும் படாமல் நம்ம மேலே வந்தாச்சு. ஆஹா, நல்ல ஹெலிகாப்டராக இருக்கே, இது எதுவும் ஃபைட்டிங் ஹெலிகாப்டர் போல. ஐயோ, ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இது சமய ஹெலிகாப்டரியா? வெறித்தனடா, விங்ஸ் இடிக்குமா? ஐயோ, இவ்வளோ ஜஸ்ட்டில் இருக்கு பாருங்களேன், விங்ஸ் இடிச்சிருக்கும். ஓகே, இடிக்குது இடிக்குது இடிக்குது, மேலே தூக்கிறேன். ஆ, வெறித்தனம். ஆக்சுவலி இங்கே நிறைய செக்யூரிட்டி இருந்திருக்கானுங்க போலயா, கீழே ஆக்சுவலி நிறைய பேர் இருக்க மாதிரி தான் தெரியுது. சூப்பர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம ஹெலிகாப்டர் எடுத்தாச்சு. அங்கே சுனாமியோட அளவை பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. ஓகே, ஸோ இங்கே நம்ம கீழே போனோம் அப்படின்னா நம்ம ஹெலிகாப்டர் கண்டிப்பாக மாட்டிக்கும். ஸோ முடிஞ்சளவு நம்ம கீழே போவோம், அதே சமயம் கொஞ்சம் மேலேயும் போவோம். ஸோ அவ்வளோ கீழேயும் கிடையாது, அவ்வளோ மேலேயும் கிடையாது, இதாக அப்படி இருக்கணும். ஸோ இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம மைக்கில் இங்கே தான் ஏதோ ஒரு பில்டிங் மேலே நின்றுட்டு இருக்கதான் சொன்னால். ஸோ எங்கே இருக்கான்னு தெரியல. வெயிட் செகண்ட், ஸோ இந்த ஹையஸ்ட் பில்டிங் இங்கே தான் இங்கே நின்றுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஓ, வெயிட் செகண்ட், அங்கே ஆக்சுவலி ஏதோ வெள்ளை கலருக்கு தெரியுது. திருப்பு திருப்பு திருப்பு. ஸோ அங்கே தூரத்தில் உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியலை. ஆ, வெயிட் செகண்ட், அது மைக்கில் தான் நினைக்கிறேன். ஓகே, ரூஃபில் பையன் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கான். ஸோ இது ஏதோ ஒரு துணி கடை நினைக்கிறேன். பயவில் துணி வாங்க வந்து இங்கே தனியாக தத்தளிச்சிட்டுக்கிறான். எஸ் அது மைக்கில் தான், இங்கே கையாட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. சூப்பரா. ஆக்சுவலி இந்த இடத்துல இதை லேண்ட் பண்ண முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பட் நம்ம ப்ரோ டிரைவிங் திறமைகளால் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லேண்ட் பண்ணி ஆகணும்.
சூப்பர் வா 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 மைக்கேல் மைக்கேல் ஏறு 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 ஸோ மைக்கேல் கமான் உள்ளே ஏறு உள்ளே ஏறு உள்ளே ஏறு சூப்பர் இப்போ மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம வண்டியில் ஏறிட்டான் ஸோ இப்போ இவனை அழகாக கூட்டிகிட்டு போய் இவனை ஒரு சேஃபான இடத்துல இறக்கி விட்டுட்டு நம்மளை அடுத்த சம்பவத்துக்கு நம்ம போயாகணும் ஓ ஃபோ மூணு மாடி பில்டிங்கெல்லாம் தாண்டி வர அளவு ஹைட்டாக இருக்குதுங்க நல்ல வேலை நம்ம வீடு வந்து அழகாக நம்ம ஃப்ராங்கில் மலைக்கு மேலே கட்டியிருக்கான் ஏண்டா ஆறு வர இடத்துல வீடை கட்டினா இப்படி தானே நடக்கும் மைக்கிள் ஏன்டா மைக்கிள் இப்படி இருக்க எனக்கு தெரிஞ்சு நம்ம மைக்கிள் வந்து நம்மளோட ஃப்ராங்க்லினோட வீட்டிலே கொண்டு போய் இறக்கி விட்டுறலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஹவுஸ்னால் நம்ம ஃப்ராங்க்லினோட வீடு தான் இந்த இடத்துல நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுடா இது இல்லையே ஃப்ராங்க்லின் வீடு ஓ பின்னாடி இருக்கு ஆசம் நம்ம மைக்கிளோட ஃப்ராங்க்லினோட வீட்டுக்கிட்ட வந்தாச்சு நோ 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 ஓகே 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 இப்போ பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ணால் போதும் கமாண்ட்ரா செல்லோ இறங்கிக்கே ஆ சூப்பர் ஸோ மிஷின் ஒன் நம்ம மைக்கிளை காப்பாற்றுறது வந்து பார்த்தனா வெற்றிகரமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நம்ம மைக்கிளும் ஹாப்பி நானுமே ஹாப்பி ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அந்த லைக்கை தட்டி விடுங்க ஸோ அடுத்த மிஷினான டிரைவரை காப்பாற்ற போகணும் இப்போது ஸோ கைஸ் இப்போ நம்மளோட ரெண்டாவது மிஷினான நம்ம டிரைவரை காப்பாற்ற நம்ம கிளம்பியாச்சு ஸோ ஹெலிகாப்டரை போனால் செட் ஆகாது காரணம் என்ன நம்ம டிரைவர் இதோ பீச் ஓரமாக கீழே தான் இருக்கானா ஆனால் போட்லேயே போய் நம்ம டிரைவரை இப்போ நம்ம ரெஸ்கியூ பண்ண போகிறோம் இது இது பார்த்தீங்கன்னா எனக்கு எதோ போட்டில் போகிற ஃபீல் வரல ஏதோ குதிரை வண்டியில் போகிற மாதிரி இருக்குது அப்படியே குதிச்சு குதிச்சு தள்ளி குதித்தேன் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கோம் ஓகே எந்த ஒரு பில்டிங் மேலேயும் நம்ம இடிக்காமல் போகணும் அதான் இதில் வந்து ஒரே ஒரு இதாக இருக்கும் நம்மளுக்கு ஓ மை காட் அந்த அலைய சைஸை பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக போய்கிட்டு இருக்குதுங்க எப்பாடி ஓகே இப்போயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோடையே தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் காரணம் நான் ரோடை பார்த்தா தான் பில்டிங் எங்கே இருக்குன்றது எனக்கு தெரியும் ஸோ கீழே ஒரு மினிமேப் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்து போய்கிட்டு இருக்கேன் யோ வேறு லெவல் ரெடி ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி சுனாமிலேருந்து நம்ம சிமியோடக்காக ஒரு வேலை பண்ணியிருப்போம் அதோட இது வந்து இன்னும் மோசமாக இருக்கும் ஓ மை காட் பில்டிங் மேலே லேண்ட் பண்ண போகிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு அலைக்கு வந்தால் நம்ம காப்பாற்றும்னு நினைக்கிறேன் ஷூ வேறு லெவலு அலை வேறு லெவல் வந்து காப்பாற்றிச்சிடா நம்மள ஓகே நோ 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 அப்படியே ரைட்டுக்காக போயிடு சூப்பர் 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 ஏய் வெறித்தனடா ஷூ பாலத்தை தாண்டி ஒரு ஜம்ப்டா இது வெறித்தனம் ஓகே இது வரைக்கும் ஓ ஏய் இப்போ நம்ம வானத்துலேருந்து நம்ம உழலை யோ ஓ மை காட் ஓ மை காட் சுகேஷ் இங்கே வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னமோ உழுந்துட்டு இருக்கு ஸோ பின்னாடி ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீப்பிளை ரெஸ்கியூ பண்ணுறது வேலை பார்த்துட்டு அண்ட் இங்கே வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ உழுந்துகிட்டு இருக்கு என்ன மேட்ரு இதுன்னு தெரியல ஸோ சுனாமி தான் போட்டு தாக்கியிருக்குன்னு பார்த்தா இங்கே ஏதோ மீட்டியர்லாம் வானத்துலேருந்து உழுந்துகிட்டு இருக்குங்க ஓ மை காட் என்னடா பெரிய பெரிய கல்லா உழுது ஸோ கைஸ் நம்மளுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் காட்டுது ஸோ ப்ளூ கலரில் தெரியல ஸோ அங்கே தான் டிரைவர் இருக்கான் ஓ மை காட் டிரைவர் இந்த அலையில் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கான் ஐயா பாவம் அவன் ஓகே இங்கே காணும் டிரைவரை ஏ ஓ மை காட் ஐயோ ஆக்சுவலி நான் டிரைவர் பார்த்தேன்னு நினைக்கிறேன் இப்போதான் ஓமிகோட் இங்கே என்னமோ அலைங்கெல்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்குது ஆக்சுவலி டிரைவர் நான் கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் இந்த அலைக்கு நடுவில் ஓ டிரைவர் எங்கடா இருக்க ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் பார்த்த ஆளை காணோயா டிரைவர் தம்பி ஓகே ஆக்சுவலி டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேர் கீழே தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் காட்டுது இருங்க நம்மளும் குதிச்சிருவோமா பேசாமல் குதிரா செல்லம் டிரைவர் எங்கடா இருக்க டேய் கீழே குதிரா வெண்ண டிரைவரு டிரைவரு ஆ டிரைவர் தோதா இருக்கான் சூப்பர் ஹாய் டிரைவர் நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா வா வா இங்கே வா இங்கிட்டு வா டேய் இங்கே வாடா வெண்ண சொட்ட தலையா ஆ வராயா வராயா சூப்பர்யா ஓகே யோ ஃபைனல் டிரைவர் ஏறிட்டான் சூப்பர்ரா டேய் டிரைவர் வாடா 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 நல்லவனே ஓ மை காட் கைஸ் ஒன் இட்டர்னிட்டி லேட்டர் நம்ம டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மனம் திருந்தி ஏறி விட்டான் ஆக்சுவலி அவன்லாம் மனம் திருந்தி ஏறல இந்த அலைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தாக்கினிருந்தது ஷோ இந்த கல்லுங்கெல்லாம் வச்சு செய்யறியா நம்மளே ஓ இந்த இடத்துலேருந்து தாண்டி போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு அவள் தான் பெண்டு நிமிந்துடும் போலயே கமான் ஃப்ராங்க்லின் முன்னாள் முடியும் முன்னாள் முடியும் போடா அடிக்கடி சின்ன வேறு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி தரமான வீடியோஸ்லாம் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் போடா போடா தம்பி ஓகே சூப்பர் ஆ தன்னை மரத்தையே தாண்டி குதிக்கணும் தாடி என்னடா அழகியது ஓகே நம்ம எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நம்ம சேஃபாக வந்துட்டோம் ஆக்சுவலி வரும்போது தான் கஷ்டமாக இருந்தது போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலையோட அலையாக போகிறோமா ஸோ தட் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ அப்படியே அலை மேலேயே நம்ம வந்து சர்ஃபிங் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகிட்டு இருக்கு ஆ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பா டிரைவர் ஆக்சுவலி நம்மளுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருப்பான் ஸோ அதுக்காக நம்மளுக்கு இப்போ அவனை வெயிட்டான ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஓஃப் பா சேஃபாக வந்தாச்சுடா பா இறங்கடா டே வாடா டிரைவரு ஏம்மா
சுகேஷ் அடிச்ச அலையில போட்டு தன்னால மேல வந்து நின்றுச்சு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டும் நார்மல் ஆயிடுச்சு, சுனாமி நின்றுச்சு. பட் இருந்தாலுமே வந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா குறையல, அது இன்னும் இப்படியேதான் இருக்கு. இது ட்ரெயின் ஆறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் ஆகும், அதுக்கப்புறமேட்டு அது சரியாகும். சோ இப்போ நம்மளோட ஃபைனல் தேர்ட் மிஷினை தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தேவை. சோ நம்ம டிரைவர் கரெக்டா வேண்டாம், நம்ம அவனே தான் யூஸ் பண்ணி போறோம். சோ இந்த சுனாமி வரதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டோட பிளான் என்னன்னா, ஒரு இவனுக்கு ஒரு சீக்ரெட் லொகேஷன் தெரியும், அந்த இடத்துல நிறைய பொக்கிஷம் இருக்குது. சோ அதை எடுக்க போலாம் நினைக்கிறப்போ தான் சுனாமி வந்து அவனை கரெக்டா போட்டு தாக்கிருச்சு. சோ இப்போ கடலுக்கு அடியில தான் அந்த இடம் இருக்குது. சோ சப்மரீன் யூஸ் பண்ணி உள்ள போய் அந்த ட்ரெஷரை இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம். சோ நேரா அங்க போயிட வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷன் கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த சப்மரீன் அப்படியே எடுத்து நம்ம கீழே போயிட வேண்டியதான். நம்ம ஃப்ராங்க்லினும் நம்ம டிரைவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்காங்க. ஆக்சுவலி இது எனக்கு ஓட்ட தெரியலன்னு நினைக்கிறேன். ஆ ஓகே ஓகே, இப்போ ஓகே, இப்போ ஓரளவு ஓகே. இது ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே கஷ்டமாகுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயாகணும். ஓ ஓகே. ஸோ இப்போ என்னமோ கிராவிட்டி மாதிரி என்னமோ பிடிச்சி இழுத்துது, என்ன இழுத்துதுன்னு சத்தியமாக தெரில எனக்கு. எனிமீஸ் பரவாயில்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் ஒன்று உடஞ்சு கிடக்குமா. ஏன்னா இது என்னென்னா ஒரு கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு. வெயிட் எ செகண்ட், கடலுக்குள்ளே பறவை பறக்குதா? அது பறவையா என்ன? இல்லை மீனா அது? சி இல்லை மீன் இல்லை, பறவை தான். டேய் என்னடா விசித்திர மலையாரமாக இருக்குது இது. ஓ ப்ளூ வேல்ஸ். வாவ், ஐயோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ளூ வேலை பார்க்குறேன். ஏன்னா ஜிடியில் ப்ளூ வேலை பார்த்துருக்கீங்களா என்ன? சத்தியமாக நான் பார்த்ததில்ல. ஓகே ஓகே, இதோ இருக்குது ஃப்ளைட்டு. ஸோ இது என்னன்னா கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த ஒரு ஃப்ளைட் வந்து கடலுள்ள கவுந்து வெடிஞ்சிருச்சான். ஸோ அந்த கோல்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கடலுக்குள்ளே தான் இருக்குது, யாருமே எடுக்கல அப்படின்னாங்க. ஸோ அதை இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி கைஸ் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோல்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ வெட் செகண்ட், கீழே என்னமோ இருக்குது. ஆக்சுவலி இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மரீன் போகலை. ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம இறங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயாகணும். ஸோ சூப்பர், நம்ம இறங்கிட்டோம். அண்ட் நம்ம கேஸ் மாஸ்க் போட்டுனுங்கிறோம். டிராவர் பருப்பு பார்த்தீங்களா, கேஸ் மாஸ்க்கே இல்லாமல் பருப்பு மாதிரி வரா. ஓகே வேறு லெவல். யோ இது எவ்வளோ கீழடா. ஓ ஸோ கைஸ் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோல்டுமே இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ வெறித்தனடா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் கோல்டு இருக்கும் போல். ஸோ இந்த லொக்கேஷன் இப்போ ஃப்ராங்க்லின் தெரிஞ்சிருச்சு. ஸோ அழகாக இந்த தங்கம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஸோ கைஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். ஸோ மூணு டாஸ்க்கு வெற்றிகரமாக நம்ம முடிச்சாச்சு. இந்த மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அனந்த் லெலின்ஸ் பாய் ஃப்ரம் ஷாப் டு வர்டா.